ஹாய் காய்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, விண்டர்ல டி விண்ட முன்னிட்டு நம்மளுக்கு கொடுக்குற ரீடிங் கோட் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். நம்மளுக்கு வரப்போற கோப்ரா எம்பிபிடி வேற லெவல் பங்கமா வரப்போகுது. நியூ ஏஜ் ஈவெண்ட் முன்னிட்டு நம்மளுக்கு ஃப்ரீயா மேஜிக் கியூப் பேன் ஸ்கின் பண்டல் அது இதுன்னு ஊர்பட்டதை கொடுக்குறாங்க. அதை பத்தி ஒரு சில அப்டேட் வந்திருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது போக நம்மளுக்கு முக்கியமா நம்மளுக்கு ஓல்ட் ஐட்டம் ஒன்று ரிட்டர்ன்ல லான்ச் பண்றாங்க, ஒரு சமையன் ஐட்டம். அந்த அப்டேட்டை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிச்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க. வரப்போற முக்கியமான ஒரு நியூ ரீடிங் கோடு நாளைக்கு நம்மளுக்கு ரீடிங் கோட் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த அப்டேட்டை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரப்போற நியூ டாப் அப் ஈவெண்ட், நம்மளுக்கு ஒரு நியூ டாப் அப் ஈவெண்ட் லான்ச் பண்ண போறாங்க வரப்போற 13ஆம் தேதி. அதுல நம்மளுக்கு அந்த குரங்கு பெட்டோட ஸ்கின், அது போக ஒரு பேக் பேக், 300 டைமண்டுக்கு பேக் பேக், அந்த குரங்கு பெட்டோட ஸ்கின் வந்து 100 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் உள்ள அந்த ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. கிரீன் கலர் இந்த ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அந்த குரங்கு பெட்டுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு, 100 டைமண்டுக்கு. அது போக 300 டைமண்டுக்கு இந்த பேக் பேக். இந்த பேக் பேக்கோட லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. பாக்குறதுக்கு சும்மா வெறித்தனமா கொடுத்துருக்காங்க. மேல அந்த இது வந்து கண் வச்சு ஷூட்டிங் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் தேர்ட் லெவல் வேற லெவல் மாசு. செகண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதை நீங்க லாஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆகும்போது நம்மளுக்கு இந்த பேக் பேக் ரொம்ப டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 300 டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. வரப்போற ரேங்க் டோக்கன்ல பண்டல் வேற லெவல்ல, ஒரு ஃபீமேல் பண்டல் லான்ச் பண்றாங்க. ரேங்க் டோக்கன்ல நம்மளுக்கு வரப்போற பண்டல் வேற லெவல்ல சூப்பரான பண்டல். இது நம்மளுக்கு வரப்போற ரேங்க் டோக்கன்ல அப்டேட் ஆகுது. வரப்போற சீசன் இன்னும் ஒரு 3-4 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ரேங்க் சீசன்ல இந்த பண்டல் லான்ச் பண்ணுவாங்க. ஒரு தரமான பண்டல். இந்த பண்டலோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டல் தான். ஃபீமேல் பண்டல் பொறுத்த அளவில் நார்மலான ஒரு காஸ்டியூம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்மளுக்கு அந்த ரேங்க் சீசனில் ஹீரோ சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. அது போக நம்மளுக்கு ஃப்ரீயாக மேஜிக் கியூப், நியூ ஏஜ் ஈவெண்ட்டை முன்னிட்டு ஃப்ரீயாக மேஜிக் கியூப் கொடுக்குறாங்க. அதை எப்படி கிளைம் பண்ணுறது, அதில் என்னென்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க, எப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான மணி ஈஸ்ட் பண்டல். அது போக நம்மளுக்கு ஒரு எமௌண்ட் 2 ஐட்டம் ஃபேடன் வில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சில பேர் இந்த நியூ ஃபேடன் வில்ல பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் டைமண்ட் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மூலிமா ஃப்ரீயாக 500 டைமண்ட் உங்களோட ஃப்ரீ பேர் யூஐடி கொடுத்து அப்படியே கிளைம் பண்ணிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன், அது பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா ரிவார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரிவார்டுக்குள்ளே 500 டைமண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 500 டைமண்ட் டிக் மார்க் கொடுத்து கீழே உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி டைப் பண்ண சொல்லுவாங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிளைம் பண்ண அடுத்த செகண்டே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 500 டைமண்ட் உடனே கிளைம் ஆயிரும். இதுவரை நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு மட்டுமே 1700 பேர்கிட்ட 500 டைமண்டை ஏர்ன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி வின் 7 நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை டிலீட் பண்ணிட்டு நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு நியூ நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நம்பரை கொடுத்து பண்ணியிருப்பீங்க, அதே நம்பரை நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணும்போது யூஸ் பண்ணாதீங்க. நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நியூ நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு 500 டைமண்ட் உடனே கிளைம் ஆகும். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ 500 டைமண்டை கிளைம் பண்ணிக்கிடுங்க. சரி, ஓகே. நம்மளுக்கு முக்கியமாக நியூ ஏஜ் ஈவெண்ட்டை முன்னிட்டு என்னென்ன லான்ச் பண்ண போகிறாங்க, எதுக்கெல்லாம் அட்டவணை கொடுக்க போகிறாங்க, எந்தெல்லாம் நம்ம ஃப்ரீயாக எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மேட்டர் ஃபஸ்ட் பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரீயாக ஒரு ஃப்ரெண்டு கூட நார்மலாக கேம் ப்ளே பண்ணாலே போதும், உங்கள் ஃப்ரெண்டு கூட லாண்டிங்னாலே போதும். வரப்போகிற 25ஆம் தேதி இந்த பேக் பேக் நம்மளுக்கு ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ரிவார்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே நம்மளுக்கு ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு தரமான ரிவார்டு டிசம்பர் 25ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்குது. அதில் ஒன்று பேக் பேக்கு, அந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆகும்போது நம்மளுக்கு நியூ ஏஜ் ஈவெண்ட்டை முன்னிட்டு ஃப்ரீயாக ஊறுபட்ட ஐட்டம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பேட் ஸ்கின்னு நீங்கள் ப்ளே பண்ணுற மூலியமாகவே போதும், நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும், அது டே மிஷின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக இந்த பேட் ஸ்கின்னை கிளைம் பண்ணி எடுத்துக்கிடலாம். ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். வரப்போகிற 25ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் இருக்கும் இந்த ஈவெண்ட்டு. 1 வாரத்துக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த 1 வாரத்துக்குள்ளே இந்த ஃப்ரீயாக இந்த பேட் ஸ்கின்னை கிளைம் பண்ணிக்கிட வேண்டியதான். அது கூடவே நம்மளுக்கு இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு மேஜிக் கிஃப்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை எப்படி கிளைம் பண்ணுறது அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு நம்மளுக்கு ஒரு பிக் அப்டேட் வந்திருக்கு. கரீனா ஃப்ரீ ஃபயர்லேருந்து நம்மளுக்கு ஓல்டு இன்குபேட்டர் அது இதுன்னு லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்மளுக்கு ஓல்டு இன்குபேட்டரில் ரிட்டர்னில் நம்மளுக்கு ஒரு சூப்பரான டாப் கிரிமினல் பண்டல் ரிட்டர்ன் அப்டேட் ஆகுது. ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு டாப் கிரிமினல் எப்போ முறை லான்ச் ஆகும் அப்படிங்கிற மேட்டர் தான் எல்லாருமே யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த மந்தில் லாஸ்ட் 23ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க.
டிசம்பர் 23 நம்மளுக்கு ஒரு தரமான ஒரு நியூ டாப் கிரிமினல் இன்குபேட்டர் லான்ச் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணிக்கிடுங்க. அது கூட நம்மளுக்கு ஓல்டேட்டு எல்லாமே ரிட்டர்ல வந்துட்டே இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோப்பர் எம்பிபாட்டி அதுவும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோ லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஆனால் அது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிக் அப்டேட்டாக இருக்கு. அது நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸான அப்டேட்டு. அது கூட நம்மளுக்கு ரீடிங் கோடு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், எல்லாமே ஒரு சேர்ந்த மாதிரி ஒரு அப்டேட்டு இந்த டிசம்பர் மந்தில் நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. ரொம்பவே கிராண்டாக இருக்க போது. அதனால நம்மளுக்கு முக்கியமாக இந்த டாப் கிரிமினல் பண்டலும் அதில் ஒன்று. ஏன்னா நம்மளுக்கு ஓல்டு பண்டலில் இப்போ வர நம்மளுக்கு டாப் கிரிமினல் அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஐட்டம். அதை எதோ நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. அது கூட நம்மளுக்கு இன்னொரு சில அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு முக்கியமாக ஃப்ரீயாக கொடுக்குற மேஜிக் கியூப். ஜனவரி 1 நம்மளுக்கு ஃப்ரீயாக மேஜிக் கியூப் கொடுக்குறாங்க. ஜனவரி 1 நம்மளுக்கு ஃப்ரீயாக மேஜிக் கியூப் எடுக்கிற மாதிரி ஒரு தரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான், நார்மலாக ப்ளே பண்ணுற மூலியமாக கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நாள் டாஸ்க்கு, அந்த ஒரு நாள் டாஸ்க்கில் நம்மளுக்கு ஃப்ரீயாக மேஜிக் கியூப். அது நார்மலாக கேம் ப்ளே பண்ணாலே போதும், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இவ்வளோ நாள் விளாண்டுட்ருக்கும் அந்த ஜனவரி 1 மட்டும் நம்ம ஒரு நார்மலாக ஒரு 10 கேம் ப்ளே பண்ணாலே போதும், நீங்கள் ஃப்ரீயாக மேஜிக் கியூப் அப்படியே ஒன்று அப்படியே எடுத்துக்கிடலாம். ஒரு தரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ளே பண்ணுற மூலியமாக ஃப்ரீ மேஜிக் கியூப் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்மளுக்கு முக்கியமான ஒரு பிக் அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு கோபுரா MB40 ரீட்டெயிலில் லான்ச் பண்ணுறாங்க. அது கூட நம்மளுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்திருக்கு. நம்மளுக்கு ரீடிம் கோடு, நாளனைக்கு ரீடிம் கோடு, ஒரு பங்கமான ரீடிம் கோடு வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கோபுரா MB40 வரப்போகிற டிசம்பர் 15 லான்ச் பண்ணுறாங்க. நம்ம சேனலாக ஃபர்ஸ்ட் அப்டேட்டு என்ன சும்மா தெரிவிக்க விட்டுட்டோம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, காலையில் போட்ட அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு கோபுரா MB40 ரீட்டெயிலில் லான்ச் பண்ண போகிறாங்க. டேட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வரப்போகிற டிசம்பர் 15 கண்டிப்பாக ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி இப்போத்துக்கு கொஞ்சம் ஒரு 50% பேர்கிட்ட எல்லாருமே கோபுரா MB40 வச்சிருக்காங்க. சில பேர் புதுசாக வந்தவங்க அதிகமாக எடுக்காமல் இருப்பாங்க, அவங்களும் ட்ரை பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் நம்மளுக்கு டிசம்பர் ஜனவரி எல்லாமே ஒரு செம்ம ஒரு குதூகலமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா ஓல்டு ஐட்டமும் இந்த டைமில் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பன்னி பண்டலு, ஆர்டி ப்ளூ பண்டலு, அது இதுன்னு விட்டுட்டே இருக்காங்க, சும்மா அள்ளி விடுறாங்க. எப்படி நம்மளுக்கு டிசம்பர் அண்ட் ஜனவரி இந்த 2 மந்த்துக்குள்ளே காசு நல்லா பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது கரீனா. சரி ஓகே, நம்மளுக்கு முக்கியமாக இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வரப்போகிற ஒரு நியூ ரீடிங் கோடு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தான். நம்மளுக்கு ஒரு நியூ ரீடிங் கோடு லான்ச் பண்ணுறாங்க. விண்டர் லீக் டோர்னமெண்ட்டில் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சூப்பரான நியூ ரீடிங் கோடு. அந்த ரீடிங் கோடு லைவ் வாட்சிங் மூலியமாக தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனோட சின்ன டாஸ்க் எல்லாமே நம்மளுக்கு இன்னைக்கு சாயங்காலம் லான்ச் பண்ணுறாங்க. ஈட் ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் ஆகுது. அந்த அப்டேட் ஆன அடுத்த செகண்டே நம்ம சேனலில் வீடியோ வந்துடும், அதில் எந்த மிஸ்டேக் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ரீடிங் கோடு குயிக்கான முறையில் வந்த அடுத்த செகண்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டுரும். போட்ட அடுத்த செகண்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிடுங்க. அது போக ஃப்ரீயாக 500 டைமண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு வின்ஸ் அ கோல்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணாலே போதும், உங்களோட ஃப்ரீ பேர் யூஐடி கொடுத்து 500 டைமண்ட் அப்படியே கிளைம் பண்ணிக்கிடலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இதுவரை நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே ஒரு 4000 பேர்கிட்ட 500 டைமண்ட் ஏர்ன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அதிக பேர் டவுன்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி 500 டைமண்ட் கண்டிப்பாக இந்த வரப்போற கோபர் MB40 நாளைக்கு லான்ச் ஆகுது. பிளாக் டிஷர்ட் வந்திருக்கு, எல்லாமே பர்ச்சேஸ் பண்றதுக்கு கண்டிப்பாக அந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.